வணக்கம். இந்த பதிவில் நம்ம முதல்வர் வேட்பாளர்களோட வாக்கு விழுக்காடு, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதியில் அவங்க எடுத்த வாக்கு விழுக்காடு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான், இது கிட்டத்தட்ட 6 முதல்வர் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் நம்ம இருக்கிறாங்க. 2021 அதிமுகலேருந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் பாராளுமன்ற தொகுதியில், திமுகலேருந்து ஸ்டாலின் குளத்தூர் தொகுதி, சீமான் திருவொற்றியூர் தொகுதி வடசென்னை, கமல் கோயம்புத்தூர் சோர்த்து, தேமுதிக தனித்து போட்டியிட போகிறத அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் தொகுதிகள் அறிவிக்கல. ஆனால் பெரும்பாலும் போன நாடாளுமன்ற தேர்தலில் சாத்தூரில் தான் அவங்க அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க. பெரும்பாலும் சொல்ல முடியாது விஜயகாந்த் அவர்கள் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்கு. தினகரன் கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்திருக்காரு, ஏன் தெரியல. ஏன்னா அங்கே அவங்க அதிகமாக வாக்கு எடுக்கல, 19 டேட்டா பிரகாரம் அவங்க எடுக்கல. பட் ஏதோ என்ன காரணத்துக்காக கோவில்பட்டி தேர்ந்தெடுக்கிறது தெரியல, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த 6 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க இந்த தேர்தலில். அவங்க எவ்வளோ இந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்கு அவங்க வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். இதுதான் அதிமுக வந்து 2019 எடப்பாடி தொகுதியில் 96,000 வாக்குகள் வாங்கி 42% வாங்கியிருக்காங்க அதிமுக. அடுத்தது திமுக பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதி 63% கிட்டத்தட்ட 1,03,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 1,64,000 மொத்த வாக்குகளில். ஸோ சேஃப் சீட்னு சொல்லலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுக நம்ம வந்து அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு, அது நம்ம கடைசியில் திருப்பி வரலாம். அதிமுக வந்து எடப்பாடி தொகுதியில் தான் முதல்வர் நிற்கிறாரு. 96,000 வாக்குகள் வாங்கி 42 விழுக்காடு வாங்கியிருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலெலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அந்த தொகுதியில். அதிமுகவோட அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அதை நம்ம கடைசி பகுதியில் பார்க்கலாம். அடுத்தது நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் திருவொற்றியூரில் செகண்ட் லார்ஜஸ்ட் சொல்லணும், 8.57 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. தென்காசியில் அதிக வாக்கு விழுக்காடு வாங்கியிருக்கிறாங்க விழுக்காடை பொறுத்த வரைக்கும், 9.2%. ஆனால் வந்து ஏன் திருவொற்றியூர் தேர்ந்தெடுக்காரு, சென்னைன்றதுனால திருவொற்றியூர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர், 8.57. ஆனால் வாக்கு எண்ணிக்கை பிரகாரம் இன்னொரு தொகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் 19,000 வாக்குகள் வந்திருக்காங்க. பட் பர்சன்டேஜ் வைஸ் திருவொற்றியூர் வந்து 8.57, அதனால அவங்க வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எம்என்எம் அதான் இருக்கிறதுல அவங்க கோயம்புத்தூர் சவுத் தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் ஓட்ஸ், 16.12%. ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் அதுக்கு தான் கமல் தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல. டிஎம்டிகே விஜயகாந்த், அதுதான் நம்ம வந்து இன்னும் முடிவு ஆகலை, பட் இருந்தாலும் சாத்தூரில் அவங்க அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க, 34.9%. ஸோ மேபி அதனால் அங்கே கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட விருதுநகரில் டாப், அதிக விருதுநகர் அவங்களுடைய டாப் கான்ஸ்டிடியூன்சி நினைக்கிறேன், 34, 30, 30, கள்ளக்குறிச்சி 29. ஸோ இதில் ஏதாவது ஒரு தொகுதி இல்லை விஜயகாந்த் நிற்க வாய்ப்பு. 19 பொறுத்த வரைக்கும் அமமுக வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால அவங்களால நம்மளால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து எங்கே அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு. ஆனால் கோவில்பட்டி தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது, கோவில்பட்டி தேர்ந்தெடுத்ததுனால அதை நம்ம பார்க்கலாம். கோவில்பட்டியில் வந்து அவங்க அதிகமாக வாங்கினது ராமநாதபுரம், அங்கே தான் வந்து 13% தான் அதிக வாக்கு. பட் கீழே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கோவில்பட்டி தூத்துக்குடியில் வருது, அங்கே 7.75% வாங்கியிருக்காங்க. அந்த தூத்துக்குடிக்குள்ள இருக்கிற மற்ற வாக்குகள் நீங்க பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில தான் அதிகம் வாங்கியிருக்காங்க, 11.94%, 19,478, 1,63,000, 11.94 அங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியல, கள நிலவரம் வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஏன் எடப்பாடி வந்து ஒரு சேலஞ்சிங் தொகுதின்றது இந்த கம்பேரிசனில் பார்க்கலாம். எடப்பாடியில் வந்து 2019 ADMK 42%, பட் DMK 46% வாங்கியிருக்காங்க.
19 பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பீட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே 42-46 கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்காங்க திமுக அதிமுகவோட. ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எடப்பாடியில் 2016 இன்ட்ரெஸ்டிங், 2016 ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அதே வாக்கு தான் வாங்கியிருக்காங்க, 98,000 ப்ளஸ் டிஎம் பிஎம்கே தனியாக நின்னதுனால அங்கே ஒரு 56,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியில் அவங்க சேரும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கணும். பட் ஆனால் பார்லமெண்ட் தேர்தலில் டிஎம்கே 1 லட்சம் வாங்க அந்த பிஎம்கேவோட வாக்கு கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், கம்ப்ளீட்டாக பிஎம்கே வாக்குகளை வந்து திமுகவுக்கு போயிருக்கு 2019. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது எடப்பாடி தொகுதி இந்த இந்த தேர்தலில். அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த தேர்தலில் வந்து முதல்வர் வேட்பாளர்கள் அவங்க எடுத்த வாக்குகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம், கோயம்புத்தூர் சவுத் கமல் நிற்கிறாரு, அங்கே 16% வாங்கியிருக்காரு. அங்கே வந்து சிபிஎம் வந்து 43%, பிஜேபி 31%. கொளத்தூரில் ஐ திங்க் இட்ஸ் சேஃப் சீட் ஃபார் டிஎம்கே, 62-63%. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்என்எம் கமல் வந்து 13%, டிஎம்டிகே 12.93%. திருவற்றியூர் அகெயின் ஆப்வியஸ்லி ஐ திங்க் இட்ஸ் டிஎம்கே சீட், 60%, ஃபாலோட் பை நாம் தமிழர் ஒரு 8.57% வச்சுருக்காங்க. பட் அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி சேஃப் சீட் ஃபார் ஏடிஎம்கே. எடப்பாடி நம்ம பேசிட்டோம் முதல்ல, எடப்பாடி ரொம்ப டைட்டாக இருக்கும் போது இந்த இதில். சாத்தூர் வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க 2019, 45-46% அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிஎம்டிகே க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 35-46, 10% டிஃப்ரென்ஸு. பட் இன்னைக்கு வரணும் தூத்துக்குடியில் கோவில்பட்டி அகெயின் டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, 55% சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸில் 20% பிஜேபி. அதில் வந்து இவங்க வந்து எடுத்திருக்கிற ஓட்டு வந்து கோவில்பட்டியில் தினகரம் எடுத்திருக்கிற ஓட்டு 12%. ஸோ ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் பிஜேபி அது தேர்ட் பொசிஷன் அமமுக வந்துருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, முடிவுகள் வரும்போது பார்ப்போம். நன்றி.